அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வரிசைமுறை ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சுக்கிட்டு பண்ண போகிறோம். பொதுவாக எலுமிச்சம் பழத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது சக்ஸஸில் தான் முடியும். இந்த முறை நாம் எலுமிச்சம் பழத்தை வச்சுக்கிட்டு எப்படி வரிசையம் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே புரியாது. இது சில சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்காது, நான் சொல்கிறேன், அந்த பிரகாரம் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரிந்திருக்கும் நபர் ஒருதலை பட்சமான விரும்புகிற நபர், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஏன் நண்பர்களுக்காக கூட பண்ணலாம். ஒரு எலுமிச்சம் பழம் ஒரு கத்தியை எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டிகை உப்பு இருந்தால் போதும், சால்ட் டேபிள் சால்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த தூளாக இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு சிட்டிகை கொஞ்சம் ஓரளவுக்கு மூணு விரல் சேர்ந்து எடுத்தால் எவ்வளோ வருமோ அது அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு நல்லது. வருஷத்திற்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த தினத்தில் காலையில் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள். எலுமிச்சம் பழம்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அது கரும்புள்ளிகள் இல்லாத நல்ல பழமாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பழமெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, கொஞ்சம் மீடியம் சைஸ் இருந்தால் போதும். மீடியம் சைஸ் இருந்தால் போதும். பெண்கள் கூட பண்ணலாம், தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், பெண்கள் பணம் தராது. மற்ற நாட்களில் பண்ணலாம். காலையில் ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க, ஒரு கத்தி, ஒரு எலுமிச்சம் பழம், ஒரு சிட்டிகை உப்பு டேபிள் சால்ட் இருந்தால் போதும். கிழக்கு மேற்கு வடக்கு திசை நோக்கி அமரலாம். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து முக்கால்வாசி கட் பண்ணுங்கள். முழுசாக கட் பண்ணக்கூடாது, அதாவது ரெண்டு துண்டாக்கிடக்கூடாது, முக்கால்வாசி கட் பண்ணி அது உள்ளார நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த உப்பு பார்த்திங்களா அது போட போகிறோம். எப்படி போட போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 21 முறை ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளார போடணும். இதை எப்படி பண்ணுறது, எலுமிச்சம் பழத்தை முக்கால்வாசி கட் பண்ணி கீழே வைக்காதீங்க, தரையில் வைக்காதீங்க, ஏதாவது ஒரு பேப்பரோ அல்லது ஏதாவது தட்டுமேலேயோ வச்சுருங்க. அந்த உப்பை உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது உள்ளங்கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மதத்தை 92 முறை நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை சேர்த்து வரும். நீங்கள் விரும்பும் நபர், அடைய விரும்பும் நபர், ஆசைப்படும் நபர், உங்கள்கிட்ட திரும்ப வரணும்னு நினைக்கிற நபர், உங்களை காதலிக்கணும்னு நினைக்கிற நபர், இப்படி எதுவோ அவங்க அந்த அவங்களுடைய ஒரிஜினல் பேராக இருக்கணும். கூப்பிட்ற பேரோ அல்லது ரெண்டு மூணு பேர் கூட இருக்கும் சில பேருக்கு, ஆகையால் ஒரிஜினல் பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பேரை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கணும். மொத்தம் 92 முறை சொன்னாலே போதும், அதுக்கு மேலே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பண்ணி முடித்தப்புறம் அந்த உப்பு மேலே லேசாக ஒரு ஊது ஊதிட்டு கட் பண்ணியிருக்கிற அந்த எலுமிச்சப்பழத்துக்குள்ளாட வச்சு அப்படியே மூடுங்க. கயிறெல்லாம் சுத்த வேண்டாம். இது எட்டாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்க, எடுத்துகிட்டு போய் 4 முனை தெரு சேர இடத்துலையோ அல்லது 4 முனை ரோடு சேர இடத்துலையோ ஏதாவது ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துடுங்க. ஏதாவது போதார் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன செடிகள் முளைச்சிருக்கும், அதுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடணும் நீங்கள், அவ்வளோதான். இப்படி பண்ணுற பட்சத்தில் உடனே பலன் கிடைக்கும். அற்புதமான பழமையான ஒரு வரிசை முறை. அந்த காலத்தில் திடீர்னு காணாமல் போகிற நபர்கள் திரும்ப வர்றதுக்காக பயன்படுத்தும் முறை. இந்த முறையை நீங்கள் இந்த வரிசை முறைக்கு கையாளுங்க. நிச்சயமாக உங்களை விட்டு பிரிந்த நபர், நீங்கள் ஆசைப்படும் நபர் உங்களை தேடி வருவார், உங்கள் மேல் அன்பு மழை பொறிவார். இதற்குண்டான மந்திரம் ஓம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை வீச்சே, பெயர் சேர்த்துக்கோங்க, மமா வசியம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 92 முறை ஜபம் பண்ணி நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு முறை பண்ணாலே போதும், நீங்கள் ரெண்டு மூணு முறை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு முறை செஞ்சு சுத்தமாக இருக்கும்போது இதை அழகாக கொண்டு போய் உடனே வச்சுட்டு வந்துடுங்க. உடனே வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வரிசை முறை. ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜனவசியம், பணவசியம், தொழில் வசியம், வியாபாரம், உத்தியோகம், காதல், இவை அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு எங்ககிட்ட வசிய வை இருக்கிறது. வசிய எந்திரத்துடன் சேர்த்து தரும் தேவைப்படுறவங்க எங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அதற்குண்டான முழு விவரமும் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். நல்ல பலன், நல்ல எஃபெக்டிவான மை இருக்குது, பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்கள்.